துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் என்றாலும் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இது உங்களை கவலையடைய செய்யும். இது தவிர உங்கள் உடல்நல பிரச்சனைகளையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கவனக்குறைவாக இருந்து நீண்ட நாட்களாகிவிட்டன. ஆனால் இப்போது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் உடல்நல பிரச்சனைகள் உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொள்ளலாம் மற்றும் உங்கள் சிறிய கவனக்குறைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். தொழிலை பற்றி பேசுகையில், வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமானது. உங்கள் கடின உழைப்பு வெற்றியின் மூலம் பலனளிக்கும். கடின உழைப்புக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். வேலையில் மாற்றம் செய்ய வேண்டிய நேரமும் இதுதான். ஆனால் இப்போதைக்கு எந்த புதிய மாற்றத்தையும் தவிர்த்துவிட்டு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் வர வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவீர்கள். அது எதிர்காலத்திலும் உங்களுக்கு பயனளிக்கும். அரசுத் துறையிலும் லாபம் கிடைக்கும். காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கும். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் ஈகோ மோதல்களும் ஏற்படலாம். திருமணமானவர்களைப் பற்றி பேசினால், மாத தொடக்கத்தில் இருந்து இரண்டாவது வாரம் வரை உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதன் பிறகு ஓரளவுக்கு நிலைமை சீரடைய ஆரம்பிக்கும். கடினமான சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும். எனவே படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தத் தொடங்குங்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். இது மட்டுமே நீங்கள் திருப்தியுடன் தோன்றும் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை பேணுவதில் முக்கியமான அனைத்து பணிகளிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள். இந்த மாதம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. பரிகாரம், வெள்ளிக்கிழமை கன்னி பூஜை செய்ய வேண்டும்.